வணக்கம் நண்பர்களே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் இன்ஸ்டியூட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் டெல்லியில் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மறுபடியும் ஆட்சி பொறுப்பை பிடிச்சிருக்கார். ஸோ அதனால் டெல்லி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான பில்டிங்ஸ், மான்யூமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட சம்மந்தப்பட்ட சில அரசியல் விஷயங்களும் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ டெல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி இஸ் அ ஒரு அந்த ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1484 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதோடைய மக்கள் தொகை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 16.8 மில்லியன், 16.8 மில்லியன். ஸோ அடுத்து தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெர் கேபிட்டா அப்படின்னு எக்கானமியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்தியாவிலே மிக அதிகமான, இரண்டாவது அதிகமான தலா வருமானம் யா எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பே. உலகத்திலேயே ஏழாவது மிக மாசு, காற்று மாசு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்னது, 7th most polluted பிளேஸ் இன் த வேர்ல்டு எது, டெல்லி. வேர்ல்டுலேயே ரொம்ப பொல்யூட்டட் பிளேஸ் வந்து கான்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்லி மற்றும் டெல்லி சுற்றி இருக்கிற ஏரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா NCR, நேஷனல் கேபிட்டல் ரீஜன். ஸோ அது எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது, அதுதான் அடுத்த கேள்வி. 1985 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் பிளானிங் போர்டு, தேசிய தலைநகரம் திட்டமிடுதல் மையம் சட்டம். அது 1985 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் கீழ் தான் டெல்லி மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய இடங்கள்லேருந்து சில இடங்களை எடுத்து அதை வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெல்லியுடைய வரலாறு பார்த்தோம்னா, முத என்ன சொல்கிறாங்க, டெல்லி அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, முத டெல்லியில் பண்டைய காலத்தில் டில்லு அப்படின்னு ஒரு அரசர் ஆண்டாராம், அதனால டெல்லின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெயர் காரணம் என்ன அப்படின்னா டில்லிகா. டில்லிகானா என்னன்னா கங்காவுடைய நுழைவாயில், கங்கெடிக் பிளெயின்ஸுடைய கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னென்ன டெல்லி சம்மந்தப்பட்டது அப்படின்னா, நம்ம மகாபாரத்தில் வரக்கூடிய பாண்டவர்களுடைய இடம் என்ன இடம், இந்திரபிரஸ்தா. டெல்லி வந்து பழைய இந்திரபிரஸ்தாவாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஸோ டில்லு அப்படின்னு ஒரு அரசர் இருக்கார், அதுலேருந்து பெயர் காரணம் வருது. டெல்லிகா என்னது, நுழைவாயில், கங்கை ஆறுடைய நுழைவாயில், அப்புறம் பாண்டவர்களுடைய கேபிட்டல், தலைநகரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சில முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா குதுப் மினார், அதாவது விக்டரி டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டப்பட்ட, ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்னென்னா 1200. இதை வந்து மூன்று பேர் கட்டுவாங்க, குத்புதீன் ஐபக், இல்டுமிஷ் அண்ட் ஃபிரோஷா துக்லக், படிப்படியாக கட்டுவாங்க. என்னது, குதுப் மினார். இது டெல்லியில் தான் இருக்குது. அடுத்து லோடி கார்டன்ஸ், லோடி தோட்டம் அப்படின்னு, இது 15வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டதுன்னா லோடிகள் அப்படின்னு சில அரசர்கள் இருந்தாங்க, அவங்க கட்டினாங்க. அடுத்து புராணா கிலா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு ஃபோர்ட், பழைய கோட்டை. 1538 வந்தது. யார் கட்டினாங்க அப்படின்னா ஹுமாயூன் கட்டி முடிக்கிறார். அடுத்து ஹுமாயூன் டூம், ஹுமாயூனுடைய இருப்பு இடம். இது யார் கட்ட, எப்போ கட்டினாங்கன்னா 1569-70 கட்டுறாங்க. யார் கட்டுறாங்கன்னா பேகா பேகம், ஹுமாயூனுடைய துணைவியார் கட்டுறாங்க. அடுத்து ரெட் ஃபோர்ட், நம்ம பிரதம மந்திரி என்ன பண்ணுவார், உரை நடத்தக்கூடிய இடம். 1639 கட்டுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் கட்டுவார். அடுத்து என்னென்னா ஜும்மா மஸ்ஜித், அதாவது ஒரு பெரிய மஸ்ஜித் கட்டுவாங்க. எந்த எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1650-1656 வரைக்கும் முடிக்கிறாங்க. 1650 ஆரம்பித்து 1656 முடிக்கிறாங்க. ஷாஜஹானால் கட்டப்படப்படுகிறது. அடுத்து ஜந்தர் மந்தர், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி, சன் டயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய படத்தை வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது சூரிய ஒளி மூலியம் வந்து மணியை, நம்மளுடைய நேரம் என்ன அப்படின்னு அறிஞ்சு கொள்ளலாம். அது மாதிரி ஒரு கட்டடம். அந்த கட்டடம் வந்து 1723 கட்டப்பட்டது. யாரால அப்படின்னா மகாராஜா ஜெய்சிங் டூ, அவர் தான் கட்டுறார்.
அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபதி பவன் கட்டப்பட்ட வருடம் வந்து 1912. இதில் வந்து கட்டப்பட்டதுன்றதை விட இதை வந்து டிசைன் பண்ணவங்க ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எட்வின் லியூட்டன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். அதே மாதிரி பார்லிமெண்ட்டு 1921 கட்டப்பட்டிருக்கு, அதே ரெண்டு ஆர்கிடெக்ட்ஸ் தான், எட்வின் லியூட்டன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். அதே மாதிரி இந்தியா கேட் அதுவும் 1921 கட்டுறாங்க, அதோடைய ஆர்கிடெக்ட் யாருன்னா எட்வின் லியூட்டன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான கட்டிடங்கள், மான்யூமெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா படத்துல காட்டுற மாதிரி இதுதான் குதுப் மினார். இது வந்து அந்த லோடி கார்டன்ஸ், லோடி தோட்டம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து புராணா கிலா, ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஹுமாயின் ஸ்டூம், ஹுமாயின் இருப்பு இடம். இது அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரெட் ஃபோர்ட். இங்க இருந்து தான் பிரதம மந்திரி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாரு, சொற்பொழிவாற்றுவாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து ஜும்மா மஸ்ஜித், ஜும்மா மஸ்ஜித் இது நம்ம என்ன பார்த்தோம், ஷாஜஹான் கட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ஜந்தர் மந்தர். இந்த இடத்துல தான் வந்து சூரிய ஒளி மூலையும் நம்மளுடைய டைம் அதாவது நேரத்தை அறிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ராஷ்டிரபதி பவன், நம்ம பார்லிமெண்ட், இது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்தியா கேட். இது அனைத்து கட்டிடங்களும் எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி நமக்கு பார்க்க போகிறோம், அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. முதல் முதல்ல யாரு டெல்லியோட சீஃப் மினிஸ்டரா இருந்தா அப்படின்னா சௌத்ரி பிரம் பிரகாஷ். இவர் வந்து முதல் முதல்ல டெல்லியில சிஎம்மா இருந்தவர். அடுத்து டெல்லியுடைய ஐந்தாவது சிஎம் அது யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். எத்தனை நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 51 நாட்கள், அதாவது மிக குறைவான நாட்கள் இருந்த முதல் மந்திரி, பெண் முதல் மந்திரி யாரு, சுஷ்மா ஸ்வராஜ். மிக குறைவான நாட்கள் பெண் முதலமைச்சராக இருந்தவங்க யாரு அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். அவங்க வந்து ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், சமீபத்தில் கூட இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அவங்க எத்தனாவது சிஎம், 5th CM. அடுத்து வந்து வர்றது 6th CM முக்கியமானவங்க வந்து இவங்களுடைய பேர் வந்து ஷீலா தீக்ஷித். இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸை சார்ந்தவங்க, இவங்களும் வந்து சமீபத்தில் இறந்து விட்டார்கள். ஸோ இவங்க வந்து ஃபார்மர் கேரளா கவர்னர், கேரளாவோட ஆளுநராக இருந்தாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி பீரியட்ல பாராளுமன்ற அமைச்சராக இருந்தாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தற்பொழுது இருக்கக்கூடிய 7வது யாரு, அரவிந்த் கெஜ்ரிவால், 7வது சீஃப் மினிஸ்டர். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்மர் IRS ஆஃபீஸர், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர். இவர் 2006 ராமன் மக்சசே அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டை ஜெயிச்சிருப்பாரு. அது எதற்கு அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் மேடமும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காங்க, ஷீலா தீக்ஷித் மாதமும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இருவரும் இறந்ததுனால கரண்ட் அஃபேர்ஸ். இவங்களை பத்தி என்ன கேட்கலாம் அப்படின்னா எத்தனாவது சிஎம் அப்படின்னு கேட்கலாம், இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இல்ல ஷீலா தீக்ஷித் எந்த ஸ்டேட்டுடைய கவர்னரா இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தப்பட்டது வந்து என்ன கேட்கலாம், ரமன் மக்சசே அவார்டு எந்த ஆண்டு ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ படத்துல காணும்படி இவங்க இவர் தான் வந்து சௌத்ரி பிரம் சிங் தான் 1st CM. இவங்க சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித், அரவிந்த் கெஜ்ரிவால் சார். ஸோ இவர் தான் சமீபத்தில் டெல்லியுடைய எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காரு. ஸோ நண்பர்களே, இந்த வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா யூ கேன் டெஃபினெட்லி லைக். அன்அகாடமி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுலேயும் நான் வகுப்புகள் எடுக்கிறேன், என்னுடைய இலவச வகுப்புகள் வந்து நண்பர்கள் பார்க்கலாம். ஸோ அன்அகாடமியில் நண்பர்கள் சேரணும்னா என்னுடைய பெயர் ராஜா காளிமுத்தன், அது என்னுடைய கோடு, அதுதான் ராஜா காளிமுத்தன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் சேர்ந்துக்கலாம் நண்பர்கள். ஸோ என்னுடைய கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10% மேலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இமெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது, 10% மேலே எவ்வாறு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அன்அகாடமியில் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அன்அகாடமியில் என்னுடைய வகுப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். கீழே எங்களுடைய டெலிகிராம் உடைய லிங்க் கொடுத்துருக்கு, டெலிகிராம் சேனலில் சேர விட விரும்புகிறாங்க கண்டிப்பாக அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.